வரி கட்டாத அனைத்து குடும்பங்களுக்கும் மாதந்தோறும் 7500 ரூபாய் மத்திய அரசும் மாநில அரசு 5000 ரூபாயை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த பிரச்சார இயக்கத்தை நடத்துகின்றோம். மாநில அரசு நியாய விலை கடைகள் மூலமாக வழங்கக்கூடிய பொருட்களுக்கு இலவசமாக குறைந்தபட்சம் டிசம்பர் மாதம் வரைக்கும் வழங்கிடுவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்திய நாட்டினுடைய கட்டுமானத்திலே அமைப்புசாரா தொழில்களிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காலகட்டத்தில் தலித்துகள் மீதான, பெண்கள் மீதான, சிறுமிகள் மீதான பாலியல் வன்முறை கொடுமைகள் என்பது அதிகரித்து வருகின்றது. இதை உடனடியாக தடுத்து நிறுத்திட வேண்டும் என்று மத்திய அரசையும் மாநில அரசையும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்திய நாட்டினுடைய செல்வ வளங்களையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய முறையிலே மத்திய அரசு தன்னுடைய நடவடிக்கைகளை விரிவுபடுத்தி வருகின்றது. சமீபத்திலே புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால் கல்வியை காவியமயமாக்குவது, குலத்தொழிலுக்கான கல்வி முறையை உருவாக்குவது என்றிருக்கக்கூடிய மத்திய அரசுடைய திட்டம் இந்திய நாட்டினுடைய மதச்சார்பற்ற தன்மையை மிக முக்கியமான முறையிலே பாதிக்கக்கூடிய நிகழ்ச்சியாகும். அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இந்த பிரச்சார இயக்கத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். இந்திய நாட்டினுடைய காடுகள், நிலக்கரி சுரங்கங்களை தனியார்மயமாக்குவதன் மூலமாக நம்முடைய நாட்டினுடைய சுற்றுச்சூழல் இயக்கத்தையே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய முறையிலே மத்திய அரசு தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இவைகளை மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். இந்திய நாட்டினுடைய தனியார்மயமாக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலிருந்து மத்திய அரசு பின்வாங்கி ஏழை எளிய மக்களுடைய நலனை பாதுகாக்க முறைக்கூடிய முறையிலே நாடு முழுவதும் உள்ள மக்களை சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சார இயக்கத்தை மார்க்சிஸ்ட் கட்சி மேற்கொண்டு வருகிறது. இதற்கு இந்த பகுதி மக்கள் பேராதரவு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.